நான் உண்மையிலேயே இப்படி ஒரு மீன் ஏலம்புற துறைமுகத்தை வந்து நான் இன்றைக்கு தான் பாக்குறேன். பாருங்க இவ்வளவு மக்கள் உண்டு, மீன்களை பாருங்க இவ்வளவு உண்டு. அப்போ அதோ வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்து இன்றைக்கு இந்தியாவில் நாகப்பட்டினத்துல இருக்கிற மீன்பிடி துறைமுகத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட விடியோ வரலனக்கு ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு நாங்க வந்துட்டோம். இவ்வளவு மக்கள் உண்டு பாருங்க, பின்னாடி எல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும். நிறைய மக்கள் வந்து இந்த மீன் வியாபாரம் செய்கிறாக்கள் இருந்தாலும் சரி, ஏலம் கூடுறாண்டாலும் சரி, நிறைய மக்கள் வந்து இங்கே குமிஞ்சு கொண்டிருக்கணும். நாங்கள் இதை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அதோட பார்த்தீங்கன்னா பன்னி விளக்குன்ற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு எங்களுக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து இதில் வந்திருக்கு. நம்ம வந்து எனக்கு சின்ன சம்பவம் உண்டாகிட்டு, இந்த இந்த மெக் அடிக்கிற அடாப்டர் வந்து வெறும்போதே அது வந்து பழுதாகிட்டுது. அதால் இங்கே எங்கே வேண்டுறன்னு தெரியல. இனி வெளியால் போனால் தான் வேண்டணும். இவ்வளோ மக்கள் வந்து பாருங்கள், ஒடிய உள்ளது ஆம்பளையால் பொம்பளையால் எல்லாருமே வந்திருக்கணும். வாகனங்கள் கார்கள்னு உங்கள் பாருங்கள், அங்கால போய் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. குமிச்சு குமிச்சு வச்சுருக்கிறோம் இவ்வளவு. திருவிழா மாதிரி இருக்குது சனம். ஃபுல்லாகவே மீன் தான் இங்கே பாருங்க, இவ்வளவு மக்கள் உண்டு. முதல் முதலாக நான் உண்மையிலேயே இப்படி ஒரு சந்தையை பார்க்குறேன் பாருங்க. அம்மா மீன்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் பாருங்க, எப்படி என்று சுற்றி காட்டுறேன். உங்க மீன்களை பார்த்தீங்களா எல்லாத்தையும் பாருங்க. மீன்கள் எல்லாம் எடுத்து போட்டு முள்ளுப்பேரும் வந்து இங்கே பாருங்க எப்படி இருக்கணும். இங்கே அவ்வளவு மீன்கள் பாருங்க, அவ்வளவு மீன் இருக்கணும். எல்லாம் பெரிய பெரிய மீன்கள் மக்கள்லாம் இவ்வளவு பேர் நிற்கணும். எல்லாருமே அந்த வியாபாரம் செய்கிறார்கள். இங்கே பாருங்க இவ்வளவு மீனை குமிச்சு வச்சிருக்கணும். ஒன்று குமிச்சா ஐயா பொட்டியில் வியாபாரத்துக்காக எடுத்துக்கொண்டு போகிறார். இங்கே இப்போ இந்த அம்மாட்ட வந்து வேறையாக்கள் வந்து வேண்டிக்கணும். வந்து மீன் தான் கனவா எல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுண்டு. இங்கெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. போல வாக்கலன்னு வரணும். இதில் வந்து பெண்கள் தான் கூட இருக்கணும். இது பாருங்க ஃபுல்லாக குமிச்சு குமிச்சு வச்சுக்கிறோம். இதில் உள்ள மீனோட பெரிய தொன் கணக்கில் கிடக்குது இங்கே மீன். இவருங்க இந்த மீன்களும் பாருங்க. அந்த பெரிய போட் இந்த பெரிய போட் உண்டு. இதில் தான் வந்து இப்படியான போட்டுகள்லாம் இங்கே வச்சு மீன் பிடிக்கிறோம். இதெல்லாம் நான் நினைக்கிறேன் 2-3 நாள் நின்று பிடிக்கும் மீன். ஒரு நாள் வந்துடும் அப்படி இருக்குமா. அங்காலையில் அணிக்குது எந்த பெரிய போட்டுகள் உண்டு பாருங்க. அந்த மீன் எல்லாம் தூக்கிக்கொண்டு போயிடும். இறக்குகிறோம் பார்த்தீங்களா மீன்.
ஒவ்வொரு போட்ல இருந்தும் கொண்டு வர மீன்களை பாருங்க ஒவ்வொரு பட்டியலுக்கு வச்சுக்கணும் அதுக்கு பிரயஞ்சால கொட்டி கொட்டி அப்படியே பிரிச்சு பிரிச்சு கொடுக்கணும் வாக்கள்கிட்ட ஒவ்வொரு ஒரு வாக்கள்கிட்ட கூடுதலாக வந்து கொஞ்சம் வயசான அம்மாக்கள்லாம் இங்கே வந்து இந்த தொழிலை செய்யணும் பாருங்க இங்கே பாருங்க மீன்களை போட் வந்து அறக்காம கட்டி இருக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக மீன் மயம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறரை அஞ்சு ஆறு மணியோட முடிஞ்சிருமாம் இங்கே வந்து இப்படி பார்க்குறோன்னா நேரத்துக்கே வருவணும் இங்கே பெரிய பெரிய மீன்களோட இங்கே பாருங்க பொட்டியில் நான் எடுத்து மீன்களை உராக்கணும் பொட்டி பொட்டியாக மீன் கிடக்கு இங்கே பாருங்க கணவாய் மீன்கள் அடுக்கி வச்சிருக்கணும் இந்த பொட்டி புள்ளா கீழே வரையும் கணவாய் தான் பாருங்க பொட்டியில் தூக்கி கொண்டு வரையும் நான் மீன்கள் உறக்குறதுக்கு இந்தியா இந்த இது என்ன இடம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் இதுக்கு வந்து மீன்பிடித்துறை மூவ்மெண்ட் தானே சொல்றது இங்கே வந்து எத்தனை மணிக்கு மீன் எல்லாம் மேலும் கூற வலிக்கிடுவீங்க இரவு ரெண்டு மணி ரெண்டு மணிக்கே துவங்கி விடணுமா அப்போ நாங்கள் அஞ்சு மணிக்கு வந்தால் லேட்டாக வந்துருக்கிறோம் ரெண்டு மணிலேருந்து காலையில் ஒம்பது பத்து மணி ஒம்பது மணி பத்து வரை நடக்கும் இங்கே அதிகளவு நடக்கும் இந்த காலம் ரெண்டு மணிக்கா கூட போய் வருவோம் ஆமாம் காலையில் இங்கே இருந்து தான் எல்லா இடத்துக்கும் மீன் போகுமா கூடிய வாகம் கூடுமா நேரில் ஒரு இந்த தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்சி வரையிலும் போகும் கேரளா வரையிலும் போகும் கேரளா வரையும் போகும் இங்கே மீன் தான் ஆமாம் இது இந்த வாகனங்கள் எல்லாம் என்னதுக்காண்டி அதை கொண்டு போகிறதுக்கா இதெல்லாம் வந்து மீன் பெரிய மீன் கொண்டு போகிறது இந்த சின்ன மீன் வாங்கி மொத்தமாக கொண்டு வந்து பாக்ஸில் பாக்ஸில் போட்டு ஐஸ் போட்டு கொண்டு போவாங்க ஐஸ் பாக்ஸ் ஐஸ் போட்டு கொண்டு இங்கே சாதாரணமாக இந்த துறைமுகத்தில் எத்தனை போட்டு கிட்ட நிற்கும் ஒரு நானூறு ஐநூறு போட்டு ஐநூறு போட்டு கிட்ட நிற்கும் நூறு போட்டு மினிமம் வரும் நூறு போட்டு மணி வாங்க இப்போ ஒரு நூறு வரும் ஆ இப்போ வந்து இங்கேருந்து போகிற போட் வந்து எத்தனை நாள் வரை என் கடலில் நிற்கும் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் மூன்று நாலு நாள் அஞ்சு நாள் நிற்கும் ஆமாம் அஞ்சு நாள் ஆறு நாள் கடல் போகிறது பத்து நாள் ஆ பத்து நாள் நிற்கும் பத்து நாள் நின்றுட்டு வந்தால் எத்தனை கிலோ மீன் கிட்ட கொண்டு வரணும் சொல்ல முடியாது பத்து டன் வரும் அஞ்சு டன் வரும் அதுதான் பாருங்க அம்மா இந்த மீனுக்கு என்ன பேர் அம்மா கிழங்கன் என்ன மீன் கிழங்கன் இது இப்போ நீங்கள் ஏழை மடக்கைக்குமா என்ன மாதிரி எடுப்பீங்க கிலோ கணக்கில் எடுப்பீங்களா ஒரு கணக்கில் எடுப்பீங்க ஆ ஒரு கூடை ஒரு கூடை இப்போ எவ்வளோ சும்மா நார்மல் அஞ்சு ஏழம் போகுது ஒரு நாளைக்கு ஒரு எட்டு ஒவ்வொரு நாளும் மாற வேணாம் ஐயாயிரம் எட்நூறுக்கு ஆயிரம் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் இதை கொண்டு சந்தைக்கு போவீங்க அப்படியா ஆமாம் நாங்கள் ஒன்று உப்பு போட்டு அம்மா இந்த மீனை சந்தையை கொண்டு நீங்க கிலோ எவ்வளவுக்கு விப்பீங்க இப்ப சாதாரணமா எவ்வளவு ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கேஜி அப்படி கொஞ்சம் பாருங்கள் இதுகளெல்லாம் பெரிய பெரிய போட்டுகள் எல்லாம் மாதக்கணக்குகள் நாள் கணக்குகளில் மீன் மீன் பிடிக்கிற போட்டுகள் மீன்கள் எல்லாம் பட்டியலியை போட்டு போட்டு வச்சுருக்கணும் பாருங்கள் எல்லாம் அனுப்புறதுக்கு வாகனங்கள் எல்லாம் அங்காடி எக்கச்சக்கமாக நிற்கிது இங்கே பாருங்கள் மலை மாறி கிடக்குது மீன் போட்டுகளில் இருந்து மீன்கள் இறக்கி கொண்டிருக்கணும் பாருங்கள் இந்த மீன்பிடி போட்டு அளவு பார்த்தீங்களா இவ்வளோ பெருசுண்டு இந்த மீன்பிடி போட்டு அளவு பாருங்க இவ்வளோ பெருசுண்டு இஞ்சு பாருங்க மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் இறக்கி கொண்டிருக்கணும் போட்டில் இருந்து
உள்ளுக்க ஐஸில் தான் வைக்கிறது, நாள் கணக்கில் நின்று பிடிக்கிற மீன்களை இங்கே அது இருக்கல, அதில் தான் விலை விழுக்கிறது. பாருங்க இவ்வளவு மீன் பொட்டியல் வந்து இறங்குது இந்த வாகனத்தில். மீன்கள் இருந்தால் அவ்வளவு எக்கச்சக்கமாக கிடக்கும். போட்டுகள் இருந்தால் எவ்வளவு நிற்குதுப்பா, எல்லாம் பெரிய இது. ஒரு லைன் நிற்குது, அங்கால அடுத்த லைன் நிற்குது, அங்கால அடுத்த லைன் நிற்குது, மூணு லைன் நிற்குது அங்கால. தள்ளி 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 ஒவ்வொரு போட்டுக்கால எப்படியே தூக்கி தூக்கி கொண்டு வந்தால் மீனை வந்து இங்கே வழியில் கொண்டு வரையணும். இங்கே வந்து பார்த்தீங்களா மீன் விலையில வந்து தெரியணும், சிக்கெடுத்து அந்த கிளியல்கள் ஓட்டைகள் வந்தால் அதுகளை சீர் செய்யணும். மீன்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்கே வாகனங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து நிற்குதுண்டு. இப்படி இப்படி வாகனங்களையெல்லாம் மீன் ஏற்றி கொண்டு போகணும். உங்கள் பாருங்கள் பட்டியலெல்லாம் கொண்டு துறக்கணும். என்னென்னா இதில் நடக்கக்குள்ளே வந்து வழுக்குது நடுக, இதில் பார்த்திங்கன்னா நடந்து போயக்குள்ளே கொஞ்சம் வழுக்குது, அவதானமாக நடக்கும். பொட்டியலெல்லாம் வந்து பொத்து பொத்துன்னு விழுது. இதில் பாருங்க பெரிய பெரிய மீன்கள் இருக்கு. இந்த மீனுக்கு என்ன பேர் அண்ணா? கிளாத்தி. என்ன பேர்? கிளாத்தி. கிளாத்தி, இது வந்து கிளாத்தி மீனா? அது செருப்பா. அந்த மீனை வந்து செருப்புன்னு சொல்லிக்கணுமா? அங்கால அடுத்தது அதுதான் பெரிய சேனம். கொஞ்சம் என்ன மீனா? செருப்பு மீனா. பாருங்க மீன்களை வந்து எண்ணி எண்ணி போடுறாரு ஐயா. இதெல்லாம் சந்தை கொண்டு போகிறேன். கொஞ்சம் எப்படி அடுக்கியன்னு சைக்கிளில் ஒரு அழகான கூட வச்சு கட்டி அடுக்கி கொண்டு போவேன். இதெல்லாம் பாருங்கள் மீன்கள் கிடக்குது. இங்கே எல்லாம் பெரிய பெரிய மீன்கள், சின்ன மீன்கள் ரெண்டு கச்சக்கம். சின்ன மீன் தான் கூட. மக்களை பார்த்தீங்களா அவ்வளோ பேர் நிற்கிறோம் இந்த மீன்பிடி துறைமுகத்தில். அவ்வளவு மீன் இருக்கு. பட்டி பட்டியாக இருக்குது இவ்வளவு மக்கள். ஒரு மீன்பிடி துறைமுகத்தில் இவ்வளவு மக்கள் ஏலம் போட்டு எடுக்கிற மட்டும் பார்த்தீங்களா, வந்து இவ்வளவு மக்கள் நிற்கிறத நான் இன்றைக்கு தான் பார்க்கணும். அப்பா எந்த பெரிய மீன்கள்னு பார்த்தீங்களா அம்மா, இந்த மீனுக்கு என்ன பேர் அம்மா? ஓரா மீன். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டே விற்கிறீங்களா? கருவாடை போடுறீங்களா? கருவாடை ஒரு கிலோ எவ்வளோ போகுது? கருவாடை ஒரு கிலோ எவ்வளவு? ஒரு கேஜி எவ்வளவு? ஒரு கேஜி நூறுரூவாயா கருவாடா? ஆ பாருங்க இந்த மீன் கருவாடு வந்து ஒரு கேஜி ஒரு கிலோ வந்து நூறுரூவாயா. இங்கே வந்து கிலோன்னு சொல்ல மாட்டேனும், கேஜி என்று தான் சொல்லுவேணும். இங்கே பாருங்க இவ்வளோ உண்டு. ஃபுல்லாக வந்து மீன் ஏலம் எடுத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் இவ்வளவு மீன்கள் இவ்வளவு மக்கள் உண்டு. இங்கே வந்து 2 மணிலேருந்து ஏலம் கூட வலிக்கிட்டு இருக்கணும், அந்தளவுக்கு மக்கள் வந்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து உப்பு போடணும், பழுதாக ஏன்னா மீனுக்கு உப்பு போடுறது கருவாட்டு மீன் வழியா உப்பு போட்டு வச்சுக்கணும், பழுதாகாதுன்னா கறிக்கு எடுக்கிற இல்லையா? இங்க காய வச்சு கொடுப்பாங்க, கருவாடாக்கி தான் கொடுப்பாங்க. பாருங்க அப்பா இவ்வளவு மக்கள். அம்மா இங்கே உள்ளாக்கள் வந்து என்ன மீனை விரும்பி சாப்பிடுவாங்க கூடுதலாக? இதெல்லாம் நீ இது எல்லாம் உங்களுடைய என்ன விலையை கொடுப்பீங்க இப்படி ஒரு பேச ஒரு கூட? இந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா 2500 இப்படியா? இதில் எத்தனை கேஜி இருக்கும்? 18-20 கிலோ இருக்குமா? 2500 இங்க பாருங்க எல்லாமே கூடுதலாக 18-20 கிலோ இருக்குமே ஒவ்வொரு கூடையும்.
நீங்க வந்து யாரோ கொடுப்பீங்க இத பிசினஸ் பண்ற ஆட்களுக்கு நீங்க வியாபாரிட்ட கொடுப்பீங்க பாருங்க இவ்வளவு பேர் வந்து இதுல இருந்து வந்து மீன் ஏலம் போட்டு விக்கணும் உண்டு பார்க்க எல்லாமே இருக்கும் அந்த அளவுக்கு மீன் வந்து இங்க வந்து ஏலம் போட்டு விக்கணும் பாருங்க இதுல ஒரு பெரிய மீன் உண்டு வச்சுக்கிற அம்மா இஞ்சி பாருங்க இதோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மீன் ஏலம் நடந்து கொண்டிருக்கு பாருங்க வந்து பாருங்க மீன் ஏலம் நடந்து கொண்டிருக்குது இதுல பாத்தீங்கன்னா மீன் ஏலம் நடந்து கொண்டிருக்கு பாருங்க எப்படி நீங்க இந்த சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் கூடுதலா கருவாடு போட்டுருக்கு நவீங்க இங்க பாருங்க மீன்கள் இது இங்க வந்து நாங்கள் சொல்ற மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமான பேர்கள் சொல்லிக்கிறோம் அம்மா பாத்தீங்களா மீனை தூக்கி போடுறோம் இங்க பாருங்க அம்மா இங்க வாங்க மீன்களை பாத்தீங்களா இதோல பாருங்க அப்பா 2 மணிக்கே வந்துருவீங்க இந்த வியாபாரத்துக்கு போட்டோ வருது பொங்கல் எல்லாம் பாத்தீங்களா இவ்வளவு போட்டோ நிக்கீங்க போட்டோ கொண்டு வந்து இதுல சைட்ல வந்து அணைக்கணும் போட்டோ பாத்தீங்களா எவ்வளவு பெருசுண்டு அங்கால சும்மா தட்டால் புடலா ஏலம் நடந்து கொண்டிருக்கு போட்டோ வந்து கரையை கொண்டு வந்து கிட்ட இழுத்து இழுத்து தான் எடுக்கணும் இங்க சைட்டால் எடுக்கணும் பாத்தீங்களா அப்படியே இழுத்து தான் கரையோடு அணைக்கிறது அப்படித்தான் இங்கே பாருங்க மீன்கள் எல்லாம் இறக்கி கொண்டே இருக்கணும் போட்டுகள் வந்து இறக்கி கொண்டே இருக்கணும் இங்கே பாருங்க அம்மா மீன்கள் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறோம் வாகனங்கள் மோட்டர் சைக்கிள்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு இங்கே வந்து பாருங்க சின்ன போட் நீங்கள் அங்கே பாருங்க அதில் பெரிய பாலம் ஒன்று இருக்கு பாருங்க சின்ன சைக்கிள் மாதிரி செய்து அதில் வச்சு உருட்டி கொண்டு போகணும் பண்டில் மாதிரி வச்செல்லாம் தள்ளி கொண்டு வரணும் அடுத்த பெரிய போட் ஒன்று வந்து கொண்டு இருக்கு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் எல்லாம் இருந்து லைனில் இருந்து சின்ன சின்ன மீன் முழுக்க வெட்டி கொண்டிருக்கணும் பாருங்க அம்மா ஒரு ஆள் மீனை கொண்டு கூடையில் போய் கொண்டிருக்குறாங்க இங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மீன் பெற்ற இடம் தான் இங்கால பாருங்க லைன்லயே மீன் பெட்டி கொண்டிருக்கணும் இந்த மீன்கள் எல்லாம் பெட்டுறதுக்கு என்ன வந்திருக்கு பின்னுக்கு இந்த பின்னுக்கு இருக்கிற மீன்கள் முழுக்கவே வெட்டுறதுக்கு தான் வந்திருக்கும் கருவாட்டுக்கு அதுவும் நீங்க தான் உரிச்சு கொடுக்குறதா எல்லா மீனும் உரிச்சு கொடுப்பீங்க இது என்ன வித்தியாசம் அண்ணா இது என்ன மீன் அண்ணா பனங்காய் பனங்காயா பனங்காய்
இந்த மீனுக்கு என்ன பேருமா என்ன பேர் இந்த மீனுக்கு உழுவ இதோ பாருங்க அடிவாட்டு பறிவாட்டு மீன் பண்ணிக்கணும் இங்க பாருங்க அடிவாட்டு பறிவாட்டு மீன் பண்றாங்க எவ்வளவு மீன் எவ்வளவு மக்கள் உண்டு பாருங்க இந்த சந்தையில மீனெல்லாம் சும்மா பற்றவை கொட்டி கிடக்குது சொல்லி வேலை இல்லை அந்த அளவுக்கு மீன் கொட்டி கிடக்கு பாருங்க இவ்வளவு வடிவா இருக்கணும் இவ்வளவு போட்டுகள் நிக்கணும் பாருங்க எல்லாம் பெரிய பெரிய போட்டுகள் எல்லாம் மாசக்கணக்கில் ரெண்டு மீன் பிடிக்கிற போட்டுகள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் இந்த மீன்பிடி துறைமுகத்தில் எப்படியெல்லாம் ஏலம் போடுவீங்கன்னா இவ்வளவு மக்கள் நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா பார்த்து இந்த எப்படியெல்லாம் ஏலம் போடுவீங்கன்னா இவ்வளவு மக்கள் நிற்கணும்னு காட்டியிருப்பேன் புட்டிய வளனுக்கு அட்டி வாட்டு பறிவாட்டு நீயும் நானோண்டு முந்தி அடிச்சு கொண்டு மீனவன்றதை நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் உண்மையிலேயே மிகவுமே ஒரு அருமையாக இருந்தது இந்த துறைமுகத்தை பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இப்படி ஒரு துறைமுகம் பார்த்தீங்களென்றால் நான் காணலை இவ்வளோ அவ்வளவுக்கு ஒரு இவ்வளவு மீன்கள்லாம் சும்மா அப்படியே கொட்டி கிடக்குது பார்த்தீங்களா அந்தளவுக்கு மீன் வந்து இங்கே வச்சு வியாபாரம் செய்யணும் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து அப்படியே இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்களா அப்படியே வண்டி உள்ள யூடியூப் சேனலில் போய் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் பாய்